இப்போ கார்த்திக் கேட்குறாரு பனை சமூகத்தை பற்றி சொல்ல சொல்லிங்க. பனை சமூகம், தென்னை சமூகம், விவசாய சமூகம், மாடு மேய்க்கிற சமூகத்துக்கெல்லாம் மதிப்பில்லாமல் போச்சு. அந்த சமூகத்தில் இருந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டேன். விவசாயம் பண்ண அவனது கொடுப்பானா? இல்லைங்கண்ணா, இல்லை. பணம் மரம் இருந்தவனால பொண்ணு கொடுப்பானா? இல்லை. 10 லட்சம் வருமானம் வரட்டு. இல்லை, கொடுக்கறது இல்லை. கொடுக்க மாட்டேன்தானுங்க. ஆமாம், அதுதான் பிரச்சனை. சரிங்களா, அதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் மாறும்னா, கடைசியில் ஆம்பளை ஒம்பளையெல்லாம் தேடக்கூடிய காலம் ஒன்று 5-6 வருஷத்தில் வந்துருங்க. ஒன்று நீங்கள் எந்த இந்த டெஸ்ட் டியூப் பேப்பர் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு பேர் என்ன ஆஸ்பத்திரி? அதுக்கு பேர் என்ன சென்டரு? கருத்தரிப்பு மையம், ஃபெர்டிலிட்டி சென்டர். ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் வேலைக்கு ஆகாதுங்க. அப்புறம் டெஸ்ட்டே வேறு மாதிரி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கட்ட வேண்டியது வந்துடு. அன்னைக்கு தெரியும், இன்னைக்கு தெரியாது. அது இன்றைக்கி வந்து அதான் நீங்கள் சொன்னீங்களே, கொல்லிமலையில் 15 லட்சத்துக்கு 1 ஏக்கரா வாங்கினதுக்கு சண்டை, அதை 5 லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்கிட்டு வந்து நிறுத்திருந்தா கை தட்டி அன்னைக்கு ஜேஜேன்னு கொண்டாடி இருப்பாங்கண்ணா. அப்படித்தான். அதனால் வந்து நம்ம பொழைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்தமாரி தான். பணம் இதையே அது வாங்கி தின்னுங்க முதல்ல. ரெண்டாவது இருந்தால் பார்ப்போம். முதல்ல இருக்கிறதுக்கு உண்டான ஐடியா பண்ணுவோம். இருந்தால் தானே பணம் மரமெல்லாம் ஏற ஐடியா அப்புறம் வரும். ஏங்க கார்த்தி, அதனால பனை சமூகம் எந்த சமூகமா இருந்தாலும் இன்னைக்கு இதுல இருந்து மக்கள் வெளியில போனதுக்கு உண்டான காரணம், இந்த தொழில் செஞ்சா மதிப்பு இல்லைங்க. விவசாயம் செஞ்சு அவ வருஷம் 50 லட்சம் சம்பாதிக்கிறனால மதிப்பு இல்லை. நேற்று அந்த மாட்டுப்பட்டி எடுத்தோம்ல, மாடு மேய்ச்சி அவங்க 1200 மாடு மேய்ச்சி வருஷம் 50 லட்சம் சம்பாதிக்கிறனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். பணமா ஏறி நான் 15 காட்சி எடுத்து மாசம் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறனாலும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாற்றங்கள் எப்படி வரும்னா, இது நேச்சர் ரெவல்யூஷன். அடிக்கடி சொல்லிட்டே இருப்பணும் இல்லைங்க, இயற்கை மாற்றியே தீரு. அன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல விட்டு போட்டு சாதகமெல்லாம் பார்க்காம கொண்டு போய் ஆண்மை பெண்மைக்கு டெஸ்ட் எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அப்படி ஒரு 80% காணாமல் போயிரு, 20% இதை பற்றி சிந்திக்கிறது இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி சிந்திச்சு தான் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்கண்ணா, ஆமாம். இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, விழிப்புணர்வெல்லாம் கிடையாது இல்லைங்க. சென்னையில் போய் வாங்கின அடி அடிங்கிற அடி தெரிச்சு வர வேண்டாமா இல்லைங்களா? இது அப்பா அம்மாவுக்கு பெருமையாக தான் இருக்கு, மகன் அங்கே வேலை செய்கிறா 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு. அங்கே வாங்குற அடி யாருக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால எல்லாம் பனைப்பொருள் நண்பர்கிட்ட கிடைக்கி வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனை தீரும். இந்த பனங்கிழங்கு, பனங்கிழங்கு அந்த சத்து மாவு மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி சொல்லியிருக்குது. பனை கல்கண்டு, பனை வெள்ளம், இதெல்லாம் வந்து நம்பிக்கையாக வாங்கலாம். அப்படி ஏதாவது டவுட்னு இவர் வந்து சுட்டே போடலாம். அதுதான் வந்து நேர்மையினுடைய உச்சபட்ச நேர்மை, அப்படித்தான் இருக்கணுமுங்க. அப்படி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் நிற்க முடியும். அதையும் இதையும் பண்ணி கொடுத்துட்டு அது பாவம் தானே. அப்படி ஏதாவது உங்களுக்கு நிறைய வேணும்னு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டு வாங்க. இங்கேயே தெளிவை காய்ச்சி எடுத்து ஊத்தி எடுத்துட்டு போயிருங்க. ஒரு நாள் கூட இருந்தா அது எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சிருமில்ல, பண்ற கஷ்டம் இல்ல. அப்புறம் 150 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா கருப்பட்டி வேணும்னு சொல்லுங்க, நானும் 150 ரூபாய்க்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஆனா கேள்வி கேட்கக்கூடாது, கருப்பட்டி மாதிரி இருக்கு அவ்வளவுதான். கருப்பட்டி ஒன்னு பார்த்தா கருப்பட்டி, அதுக்கு மேலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நல்ல பொருள் வேணும், நல்ல விலை கொடுத்தா ஆகணும். நன்றி, வணக்கம்.